ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும், நாங்களே உங்களுக்கு போன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 8870101027. ஹலோ வீவர்ஸ், அயோத்தி ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் குறித்து பாகிஸ்தானுடைய நிலைப்பாடானது என்ன, பாகிஸ்தான் இதை பற்றி என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கடந்த ஜனவரி 22 அன்று தான் பார்த்தீங்கன்னா உலகமே எதிர்பார்த்து காத்து இருந்த அயோத்தி ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகமானது கோலாகலமாக நடைபெற்று இருந்ததுங்க. அதனை தொடர்ந்து நிறைய அதிசயங்களானது அந்த கருவறைக்குள்ள நிகழ்ந்து கொண்டு இருந்துச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, ராமரை பார்ப்பதற்காக அனுமனே பார்த்தீங்கன்னா அவருடைய கருவறைக்கே வந்திருந்தாரு. ஆமாங்க, அனுமன் என்று சொல்லக்கூடிய குரங்கானது பார்த்தீங்கன்னா ராமனை தரிசனம் செய்வதற்காக கருவறையை நோக்கி வந்து இருந்தது. அது மட்டும் கிடையாதுங்க, சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராமருடைய சிலையில மாற்றம் இருப்பதாக ஒரு சில தகவல்களும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருந்தது. அது குறித்தும் நாம பார்க்கலாங்க. அதோடு தற்போது பாத்தீங்கன்னா இந்த அயோத்தி ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் குறித்து பாகிஸ்தான் ஒரு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா பகிர்ந்து இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா முழுவதுமே கடந்த சில வாரங்களாகவே எதிர்பார்க்கப்பட்டு வந்த அயோத்தி ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் மற்றும் திறப்பு விழாவானது கடந்த ஜனவரி 22 அன்று கோலாகலமாக நடைபெற்று இருந்ததுங்க. அன்று மதியம் சரியாக 12:30 அளவுல தான் இந்நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கோவிலில் வைக்கப்பட்டு இருந்த ராம் லல்லா எனப்படுகின்ற பாலராமர் சிலைக்கு பிரதிஷ்டை செய்தார். சிறப்பு வழிபாட்டுக்கு பின்னர் அச்சிலையுடைய கண்களை மூடியிருந்த மஞ்சள் துணி அகற்றப்பட்டு வழிபாடானது நடத்தப்பட்டு இருந்ததுங்க. ஜனவரி 18 மதியமே சரியாக 1:28 அளவுல 51 அங்குல ராமர் சிலை கோவிலுடைய கருவறையில வைக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முன்னதாகவே அயோத்தி ராமர் கோவிலுக்கு பூஜை பொருட்கள் பட்டு வஸ்திரங்களுடன் வந்த பிரதமர் மோடி அவர்கள் அங்கு சிறப்பு வழிபாட்டிலையும் கலந்து கொண்டார். இந்த ஒரு வழிபாட்டில் மோடிக்கு அருகே RSS தலைவர் மோகன் பாகவத், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், அந்த மாநில ஆளுநர் ஆனந்தி பென் படல் உள்ளிட்டோர் பார்த்தீங்கன்னா அமர்ந்து கலந்து கொண்டார்கள். மேலும் இவர்கள் தவிர நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 15 பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டு இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ராமர் சிலை பிரதிஷ்டைக்கு பிறகு கோவில் வளாகத்தில் குழுமை இருந்தவர்கள் நோக்கி பேசிய பிரதமர் மோடி அவர்கள், பல 100 காத்திருப்புக்கு பிறகு துறவு தவம் தியாகம் முடிந்து ராமர் இங்கு வந்து இருக்கிறார். 1000 கடந்தும் மக்கள் இந்நாளை நினைவில் வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். மேலும் அயோத்தி குறித்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன என்று குறிப்பிடாமல் நீதித்துறைக்கு மோடி அவர்கள் நன்றி தெரிவித்தும் இருந்தார். இந்திய நீதித்துறை நிதியின் மாண்பை காத்ததாகவும் அவர் கூறியிருந்தார். மேலும் அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா தற்போது கண்டித்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை வெளியிட்டு உள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இருப்பத கண்டிப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் அயோத்தி நகரில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இருப்பத பாகிஸ்தான் கண்டிக்கிறது. 100 பழமையான மசூதி 1992 December 6 ஒரு கும்பலால் இடிக்கப்பட்டது. வருந்தத்தக்க வகையில் இதற்கு காரணமான குற்றவாளிகளை இந்தியாவின் உச்சநீதி பரிபாலன் அமைப்பு விடுதலை செய்ததுடன் மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலேயே கோவில் கட்டவும் அனுமதி கொடுத்திருந்துச்சு. கடந்த 31 நிகழ்வுகளின் நீட்சியாக இன்று நடந்தேறியுள்ள கும்பாபிஷேகமானது இந்தியாவில் பெரும்பான்மைவாதம் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்திய முஸ்லிம்களை சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக ஓரம் கட்டுவதற்கான முயற்சிகளில் முக்கிய அம்சமாக இவை விளங்குவதாகவும் அவங்க சொல்றாங்க. மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல கட்டப்பட்ட கோவிலானது இந்திய ஜனநாயகத்தின் முகத்தில் ஒரு கரையாகவே இருக்குங்க. வாரணாசியில் உள்ள நானவாபி மசூதி, மதுராவில் உள்ள ஷாகி ஈத்கா மசூதி போன்றவையும் இதே போன்ற அச்சு
அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது. இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடிய இந்துத்துவ அலை மத நல்லிணக்கத்திற்கு பிராந்திய அமைதிக்கும் மிகவுமே அச்சுறுத்தலானது. இந்தியாவின் இரண்டு பெரிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆகியவற்றின் முதலமைச்சர்கள் பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோவிலை கட்டியது பாகிஸ்தான் பகுதிகளில் திரும்ப பெறுவதற்கான முதல் படி அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்தியாவில் இஸ்லாமோ மோஃபியா வெறுப்பு பேச்சு வெறுப்புணர்வு குற்றங்கள் ஆகியவை அதிகரித்து வருவதை சர்வதேச சமூகம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்க ஐநா மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் தலையிட வேண்டும். அத்துடன் இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினரின் மத மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதுகாத்திட வேண்டும். இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினர் மற்றும் அவர்களது புனித தலங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசு பாகிஸ்தான் கேட்டுக்கொள்கிறது என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இவ்வாறு கூறப்பட்டு இருக்குங்க. மேலும் இதனுடைய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. ராமர் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. மேலும் பாலராமருடைய கண்கள் திறந்து வைக்கப்பட்ட பின்னர் அயோத்தி ராமர் கோவிலை சுற்றி ஹெலிகாப்டர் மூலமாக மலர்கள் தூவப்பட்டு இருந்ததுங்க. நாடு முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்டு அயோத்திக்கு வரவழைக்கப்பட்டு உள்ள இசை கலைஞர்கள் இந்நிகழ்வை முன்னிட்டு இசை கருவிகளை வாசித்தாங்க. ஜனவரி 23 பின் அயோத்தியில் உள்ள ராமரை அனைவருமே தரிசிக்க அனுமதியும் வழங்கப்பட்டு இருந்ததுங்க. மேலும் அயோத்தி ராமர் கோவில பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு குழந்தை ராமர் சிலையில பல வித்தியாசங்கள் காணப்படுகிறது. சிலை உருமாறி காட்சி அளிக்கிறது என்று சிற்பி அருண் யோகி ராஜ் அவர்கள் தெரிவித்து இருக்காங்க. இது பற்றிய முழுமையான ஒரு தகவலை நம்ம பார்க்கலாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமஜென்ம பூமியில 550 பிறகு பிரம்மாண்டமாக ராமர் கோவிலானது கட்டப்பட்டது. சுமார் 2,000 கோடி ரூபாய் செலவுல ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து மரங்கள் கற்கள் என ஒவ்வொரு பொருட்களாக கொண்டு வரப்பட்டு அழகிய கலை நயத்துடன் அயோத்தியில ராமர் கோவிலானது கட்டப்பட்டு உள்ளது. அயோத்தி ராமர் கோவில்ல தங்க கதவுகளும் இடம்பெற்று இருக்குங்க. கடந்த 22 ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவில் திறப்பு விழாவானது விமர்சையாக நடைபெற்று இருந்தது. பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று குழந்தை ராமர் சிலையை பிராண பிரதிஷ்டை செய்து வைத்தார். உலக நாடுகள் பலவும் உற்று நோக்கிய இந்த நிகழ்ச்சியில 7,000 அதிகமான பிரபலங்கள் பங்கேற்று இருந்தார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்கு பிறகு கடந்த 23 முதல் பக்தர்கள் ராமரை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில தான் பாலராமர் சிலையை செதுக்கிய சிற்பி அருண் யோகிராஜ் பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு அளித்து உள்ள பேட்டியானது தற்போது வைரலாகி இருக்குங்க. அதுல பிரதிஷ்டை செய்த பிறகு ராமருடைய சிலை அப்படியே மாறிவிட்டதாக தெரிவித்து இருந்தார். மேலும் இது குறித்து அவர் அளித்து உள்ள பேட்டியில அயோத்தி ராமர் கோவிலுக்காக நான் வடிவமைத்த ராமர் திருமேனி பிராண பிரதிஷ்டை செய்து முடித்த பிறகு உருமாறி விட்டது. குழந்தை ராமர் சிலையில கண்ணும் முக பாவனையும் அப்படியே மாறி தோற்றமளிக்கிறது. நான் வடிவமைத்த போது ராமர் சிலை இப்படி இல்லை. இதனை என்னாலேயே நம்ப முடியவில்லை. ராமருடைய திருமேனியை வடிவமைக்கும் போது நாள்தோறுமே ஒரு குரங்கு எங்கள் இடத்திற்கு வந்து பார்த்து விட்டு சென்றது. பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு குழந்தை ராமர் சிலையில பல வித்தியாசங்கள் காணப்பட்டது. சிலை உருமாறி காட்சியளிக்கிறது. இவ்வாறு சிற்பி அருண் யோகிராஜ் அவர்கள் தெரிவித்து இருக்காரு. கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்தவர் தான் சிற்பி அருண் யோகிராஜ். இவர் கருங்கல்லில் செதுக்கிய குழந்தை ராமர் சிலையை கருவறையில் நிறுவ ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளை ஒருமனதாக முடிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் பாலராம சிலையை கடந்த 22 பிரதிஷ்டை செய்தார். இந்த சிலையானது 4.5 உயரத்துல வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. எது என்னவாக இருந்தாலும் சரிங்க, இந்த ராமர் சிலையை பார்க்கும் போது அப்படியே பாத்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த ராமர் கோவிலுக்கு நீங்க அதன் பிறகு, அதாவது இந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு சென்ற ஏதாவது அனுபவம் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இல்லை என்றால் இன்னும் நான் இந்த கோவிலுக்கு போகல, இந்த வீடியோ மூலமாக தான் நான் ராமரை தரிசனம் செய்து கொண்டு இருக்கேன் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே போல ராமர் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தால் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நிச்சயமாக ராமருடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கும் கிடைக்குங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த
தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.